வெல்கம் வியூவர்ஸ். இந்த உலகத்திலேயே மிக அதிகமான ரேடியேஷனை உள்வாங்கி அதனால ரொம்பவே கொடூரமா இறந்து போன ஹிசாசி ஔச்சியுடைய பார்ட் டூ வீடியோ தான் இது. ஸோ பார்ட் ஒன் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் ஒன்னுடைய வீடியோ கொடுத்துருக்கேன், முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க, அப்பதான் முழுசா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு போன வீடியோல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், ரேடியேஷன் அப்படின்னா என்ன, பார்க்க ரேடியேஷன் எப்படி இருக்கும், அது என்னதான் பண்ணும், இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்ல இருந்து வர்ற இது லைட் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் டிராவல் ஆகும். இப்படி ரேடியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது மேரி கியூரி. ஆனா அவங்களே இந்த ரேடியேஷன் எஃபெக்டால தான் இறந்து போனாங்க. அவங்க அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்ட பொழுது அவங்க யூஸ் பண்ண நோட் புக்ஸ் முதல் கொண்டு இப்ப வரைக்குமே ரேடியோ ஆக்டிவா இருக்கு, அது ரொம்பவே பாதுகாப்பா பிரான்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்படியான கண்ணுக்கு தெரியாத மிக கொடூரமான அரக்கன் அடுத்த 83 நாட்களுக்கு அவர் அனுபவிச்ச நரக வேதனை என்ன, அவருடைய உடம்புல அடுத்த 83 நாட்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே டீடைல்டா டிகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற யூடியூப்பில் காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். இதோடைய ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேலும் யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட ஹிசாசி ஔச்சியுடைய உடல்ல அவருடைய ஒயிட் பிளட் செல்ஸ் உடைய கவுண்ட் நார்மலான ஹெல்த்தியான ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய அளவில் இருந்து 10% கம்மியாக ஆரம்பிக்குது. இது ஔச்சியுடைய உடல பாக்டீரியா இல்ல அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் உடனடியா தாக்குறதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்தும். சோ அப்படி நடக்காம இருக்க ஔச்சி ரொம்பவே கிளீனா இருக்கக்கூடிய ஒரு ரூமான ஸ்டெரைல் ரூம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரூமுக்கு மாற்றப்படுறாரு. ஔச்சிய காப்பாத்துற பொறுப்புல இருந்தது டாக்டர் மாயக்காவ் மற்றும் அவருடைய டீம் தான். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஔச்சியுடைய உடம்புல புதிய செல்கள் உருவாக்குறத எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லாம ஔச்சியுடைய உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. சோ டாக்டர் மாயக்காவ் அப்போதைய உலகத்துல யாருமே ட்ரை பண்ணாத தியரட்டிக்கலா மட்டுமே இருந்த ஒரு மெத்தட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. அதுதான் பிளட் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ப்ரொசீஜர் படி ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் டோனர் கிட்ட இருந்து எடுத்து அதை பேஷண்டுடைய உடம்புல நரம்பு வழியா செலுத்துவாங்க. சோ அப்படி செலுத்தப்பட்ட அந்த செல் எலும்பு மஜ்ஜைக்குள்ள போய் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி இருக்கிற செல்லை சரி பண்ணி மறுபடியுமே அந்த எலும்பு மஜ்ஜையை ரொம்பவே ஹெல்த்தியான செல்ஸை உருவாக்க அதை செயல்படுத்தும். இதை கேட்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மளுடைய சூரியன்ல இருந்து கூட ரேடியேஷன் வெளிப்பட்டு தான் இருக்கு. இந்த ரேடியேஷன் கிராவிட்டி, லைட், டைம், பிளாக் ஹோல், கேலக்சி, கிளஸ்டர் கேலக்சி அப்படின்னு இது எல்லாமே உருவாக்குனது யாரு, சயின்ஸ் கிட்ட கேட்டா பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிக் பேங் எப்படி நடந்துச்சு, அந்த பிக் பேங்குக்கு முன்னாடி அங்க என்ன இருந்துச்சு, இந்த மாதிரியான பல கேள்விகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு தோணிருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே தி தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற இந்த புக்ல ரொம்பவே சிம்பிளா எல்லாத்துக்குமே புரியற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த புக் சம்மரிய நான் குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேட்டேன், ரொம்பவே ஆச்சரியமான பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை
ஆடியோ புக்ஸா புக் சமரியா குக்கு எஃப்எம்ல தமிழ்ல கேட்கலாம். இந்தியாவுடைய பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு, என் இங்கிலீஷ்ல கூட அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல 4.5 மேல ரேட்டிங்ஸ் இருக்கு. இந்த ஆப்ல பெஸ்டான விஷயமே நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வேணாலுமே ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்க ஆடியோ ஃபார்மட்ல நீங்க கேட்டு முடிக்கலாம். நார்மலா நீங்க ஒரு புக் வாங்கணும் அப்படின்னாலே 300 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா இங்க குக்கு எஃப்எம்ல ஒரு வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 மட்டும்தான். இதுல நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு T5T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கூட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199 ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் நினைச்சபடி அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்டெம் செல் கொடுக்கற டோனர் ஔச்சிக்கு பெர்ஃபெக்டான மேட்சா இருக்கணும். அதிர்ஷ்டவசமா ஔச்சியுடைய சிஸ்டர் பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து செல்ஸ் எடுத்து ஐவி மூலமா இவருடைய உடம்புக்குள்ள அதை செலுத்துறாங்க. இப்போ அப்படி அனுப்பப்பட்ட செல்ஸ் இவங்க நினைச்ச மாதிரியே அதுடைய வேலையை பண்ணுதா, இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறது தெரியவே கரெக்டா 10 நாட்கள் ஆகும். ஔச்சிய காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னாலுமே ஔச்சியுடைய ஃபேமிலி ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து ஏதாவது ஒரு வழி மூலியமா ஔச்சிய காப்பாத்திர முடியாதா அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டாக்டர் ஔச்சியுடைய ஃபேமிலிய அவரை பாக்குறதுக்காக டெய்லியுமே அனுமதி தருவாங்க. அப்பதான் ஔச்சியுடைய நிலைமை எப்படி இருக்கு, ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதையும் ஔச்சியுடைய ஃபேமிலி புரிஞ்சுக்க முடியும். எதனால டாக்டர் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, ஒவ்வொரு நாளுமே ஔச்சியுடைய உடல் ரொம்பவே வேகமா மாற ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா ஔச்சியோ அங்க இருக்கிற நர்சஸ் கிட்ட, நான் ரொம்பவே சீக்கிரமா ரெடி ஆகி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு ரொம்பவே அப்பாவியா கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கேட்ட அடுத்த சில நாட்கள்லயே ஔச்சியுடைய உடம்புல மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய உடம்பு கெட்டு போக ஆரம்பிக்குது. ரேடியேஷன் பாதிக்கிறதுக்கு முன்னாடி உருவான செல்ஸ் எல்லாமே இப்போ இறந்து கீழே உதிர ஆரம்பிக்குது. நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், அப்படி செல்கள் இறந்து அது உதிர்ந்ததுக்கு அப்புறமா அதை நிரப்ப புதிய செல்கள் தேவை. அப்படி புதிய செல்களை உருவாக்க ஔச்சியுடைய உடலால இப்ப முடியாது. சோ அவருடைய கைகள் கால்கள் உடம்புல இருந்த தோள்கள் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயா உதிர ஆரம்பிக்குது. அதே போல அவருடைய உடம்புல போட்டிருந்த மெடிக்கல் டேப்பை ஒவ்வொரு முறையும் அந்த மெடிக்கல் டேப்பை அகற்றும் பொழுதும் அந்த மெடிக்கல் டேப் ஒட்டப்பட்டிருந்த இடத்துல இருந்த தோல் அப்படியே பிச்சுட்டு வந்திருக்கு. இதை நோட் பண்ண டாக்டர்ஸ் ஔச்சியுடைய உடம்புல அந்த மெடிக்கல் டேப் யூஸ் பண்றதையே டோட்டலா ஸ்டாப் பண்றாங்க. மேலும் ஔச்சியுடைய நுரையீரல் முழுவதுமா பாடி ஃப்ளூயிட்ஸ் நிரம்ப ஆரம்பிச்சு மூச்சு விடுறதே ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிக்குது. சோ ரெஸ்பிரேட்டருடைய உதவியால சுவாசம் அளிக்கப்படுது. கடைசியா ஒரு முறை தன்னுடைய மனைவி கிட்ட தான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படிங்கறத அவரால் பேச முடியல அப்படின்னாலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை சொல்றாரு. அடுத்தடுத்த நாட்கள்ல ஔச்சியுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலையை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்ப இந்த சம்பவம் நடந்து ஔச்சியுடைய சிஸ்டர் தன்னுடைய ஸ்டெம் செல்ஸை கொடுத்து 10 நாட்கள் ஆகுது. இப்போ அந்த ஸ்டெம் செல்ஸுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஔச்சியுடைய சிஸ்டருடைய குரோமோசோம் இப்ப அவருடைய பிளட் செல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத பார்க்க நம்பிக்கையா ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மைக்ரோஸ்கோப்ல அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க நினைச்ச மாதிரியே 2 ரெட் டாட்ஸ் தெரியறத பாக்குறாங்க. சிஸ்டருடைய செல்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியா உயிரோட இருக்கிறத பாக்குறாங்க. இந்த உலகத்திலேயே இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மென்ட்ட பெற்ற முதல் நபர். அது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரி இந்த ட்ரீட்மென்ட் வர்க்கும் ஆயிருச்சு. அடுத்த சில நாட்களிலேயே ஔச்சியுடைய ஒயிட் செல்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிக்குது. சோ இப்ப ஔச்சிக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஔச்சி கண்டிப்பா குணமாயிருவார் அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்த நேரத்துல தான் எப்படியாவது ஔச்சிய காப்பாத்திடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்த அந்த டைம்ல தான் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ஔச்சியுடைய ஸ்கின் ஔச்சியுடைய உடம்பில் இருந்த தோல் கெட்டு போக ஆரம்பிக்குது. இப்ப டாக்டர்ஸ் எண்டோஸ்கோபி மூலமா ஔச்சியுடைய வயிற்றுக்குள்ள அவருடைய இன்டெஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க பயந்த மாதிரியே நடந்திருந்துச்சு. ஔச்சியுடைய மியூக்கஸ் மெம்பரேன் வெள்ளை நிறமா மாறி இறந்து போயிருந்துச்சு. மியூக்கஸ் மெம்பரேன் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணும். சோ இனிமேல் ஔச்சியால சாப்பாட்டுல இருந்தோ இல்ல குடிக்கிற தண்ணியில இருந்தோ எந்த விதமான நியூட்ரியன்ஸையுமே அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா இது எதுவுமே தெரியாத ஔச்சி நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப டாக்டர்ஸ் மறுபடியும் ஔச்சியுடைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க நினைச்ச மாதிரி ஹெல்த்தியான செல்ஸ் பாக்குறதுக்கு பதிலா மியூட்டேட்டடான கரப்டடான செல்ஸ் தான் அங்க இருந்துச்சு. காரணம் ஔச்சியுடைய உடம்புல ஆல்ரெடி இருந்த ரேடியேஷன் மறுபடியுமே புதுசா உருவான செல்களையுமே அந்த மாதிரி மாத்தி இருந்துச்சு. ஔச்சியுடைய உடல் அந்த அளவுக்கான ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி இருந்துச்சு. சோ ஔச்சியுடைய சிஸ்டர் கிட்ட இருந்து டிரான்ஸ்பிளான் பண்ண அந்த செல்ஸையுமே அது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருந்துச்சு. இதை பார்த்த மெடிக்கல் டீம் மற்றும் ஔச்சியுடைய ஃபேமிலி மனம் உடைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. இதற்கு பிறகுதான் ஔச்சியுடைய உடம்புல உயிர் இருக்கும் பொழுது
பொழுதே அவருடைய உடல் அழுக ஆரம்பிக்குது. 3 வாரங்கள் கழிச்சு அவருடைய இன்டெஸ்டைன்ல மியூக்கஸ் மெம்பரன்ஸ் இறந்து போன இடத்திலிருந்து ரத்தம் வழிய தொடங்குது. வயிற்றுல பயங்கரமான வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேல தொடர்ந்து அவருடைய உடம்புல ரத்தம் செலுத்தப்பட்டுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலான பாடி ஃபுளுயிட்ஸ் டயரியா மாதிரி வெளியே வர தொடங்குது. இப்ப ஆவுச்சி ஒரு ஸ்பெஷல் பெட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு. இப்ப அவருடைய உடம்புல தோல் முழுவதுமே கீழே உதிர்ந்து வெறும் ரத்தமும் சதையுமா தான் இருந்துச்சு. இதற்கான ரெஃபரன்ஸ் போட்டோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றதை உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப அவருடைய உடம்புல தோல் பகுதி இல்லாததால ஒரு நாளைக்கு மட்டுமே 10 லிட்டருக்கும் மேற்பட்ட பாடி ஃபுளுயிட்ஸ் அவருடைய உடம்புல இருந்து வெளிவர தொடங்குது. சோ இதனால அவருடைய உடம்புல இருந்து அந்த பாடி ஃபுளுயிட்ஸ் வெளிவந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஐவி ஃபுளுயிட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவருடைய உடம்புல எந்த ஒரு சின்ன இடத்துல கூட ஸ்கின்னே அதாவது தோலே இல்ல அப்படிங்கிறப்ப மெடிக்கல் காஸ் அப்படிங்கிற ஒரு மென்மையான துணியை வச்சு உடம்பு முழுக்க எல்லா பக்கமுமே சுற்றப்படுது. இது அவருடைய ஸ்கின் மாதிரி செயல்பட்டு பாடி ஃபுளுயிட்ஸ் வெளியே வராம இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் நினைச்சாங்க. ஆனா அவருடைய உடல் அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அழுக தொடங்குது. அப்படி அந்த பேண்டேஜ் அந்த துணி சுற்றப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த துணி முழுக்கவே பாடி ஃபுளுயிட்ஸால நனைஞ்சு போக ஆரம்பிக்குது. இப்போ ஒர்க் பண்ண ஒரு நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேண்டேஜை போடவே காலிலிருந்து மதியம் வரைக்கும் ஆகிடும், ஆனால் அப்படி போட்ட கொஞ்ச நேரத்திலே அது ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். ஆவுச்சி அந்த நேரத்தில் சொல்ல முடியாத தாங்க முடியாத வழியில வேதனையில துடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அவரை அந்த வழியிலிருந்து விடுவிக்க அப்பப்போ அதிக அளவு நார்கோட்டிக்ஸ் டோஸை கொடுத்து தூங்க வைப்போம். பட் ஸ்டில் அவருக்கு அந்த வழி இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடம்புல தோல் எல்லாமே இல்லை அப்படிங்கிறப்ப அவருடைய கண்ணில் இமைகளும் இருக்காது. ஸோ அவருடைய கண்கள் வறண்டு போய் அவருடைய கண்கள் ரத்தம் வழி ஆரம்பிக்கும். இப்ப டாக்டர்ஸ் கிட்ட இருந்த கடைசி வழியான லேப்ல வளர்க்கப்பட்ட ஸ்கின்ன ஆவுச்சியுடைய உடல்ல ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பவாவது அந்த பாடி ஃபுளுயிட்ஸ் வெளியே வர்றது தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதிகப்படியான ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட அவருடைய உடல் அந்த லேப் கல்ச்சர்ட் ஸ்கின்ன ஒட்டினாலுமே அதுவுமே ஒட்டாம உதிர்ந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்து ஆவுச்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கரெக்டா 2 மாதங்கள் ஆகுது. தொடர்ந்து பல முறை ரத்தம் கொடுக்கப்பட்டு ஸ்கின் கிராஃப்ட்ஸ் பண்ணப்பட்டு ஸ்டெம் செல்ஸ் உள்ள செலுத்தப்பட்டு மெக்கானிக்கல் ரெஸ்பிரேட்டர் மூலமா தான் மூச்சே விட்டுட்டு இருக்காரு. அவருடைய உடம்புல இருந்த தோள்கள் முழுவதுமா அழுகி கீழே விழுந்துருச்சு. ஆவுச்சி மயக்கத்துல தூங்கும் பொழுது அவருடைய கண்கள் மூடாது. ஏன் அப்படின்னா அவருடைய கண் இமைகளே இல்ல. அவருடைய உடம்புல இருந்த இன்டெஸ்டன்ஸ் எல்லாமே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. நரக வேதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வலிய அவர் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஆவுச்சி உயிரோட இருந்தாரு. அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியேற வெளியேற அதே நேரத்துல ரத்தம் உள்ள செலுத்திட்டே இருந்தாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததால ஒரு கட்டத்துல ஆவுச்சியுடைய இதயம் 1 நிமிடத்திற்கு 120 முறைக்கும் மேல துடிக்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் மேரத்தான்ல ஓடுனா அவருடைய இதயம் எவ்வளவு வேகமா துடிக்குமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து துடிச்சுட்டே இருந்திருக்கு. சோ ஒரு கட்டத்துல அவருடைய இதயம் ஸ்டாப் ஆகுது. அப்ப மெடிக்கல் டீம் கார்டியாக் மசாஜ் கொடுக்கறாங்க. அப்ப 2 முறை துடிச்சு மறுபடியுமே நிக்குது. ஆனா கடைசியா மறுபடியுமே துடிக்க ஆரம்பிச்சு அவருடைய இதயம் அதே வேகத்துல தான் துடிச்சிட்டு இருந்திருக்கு. அவருடைய மூளை அவருடைய கிட்னி அப்படின்னு எல்லாமே வேலையை நிறுத்த ஆரம்பிக்குது. இப்ப ஆவுச்சியுடைய ஃபேமிலி ஆவுச்சியுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆவுச்சி சுத்தமா ரெஸ்பான்ஸே பண்ணாத ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. இது எல்லாமே பத்தாது அப்படின்னு ஆவுச்சியுடைய உடம்புல இன்னொரு மாற்றமும் நடக்க ஆரம்பிக்குது. ஆவுச்சியுடைய இம்யூன் செல்ஸ் அப்நார்மலா மாற ஆரம்பிக்குது. அவருடைய உடம்புல இருந்த கொஞ்ச நஞ்ச ஹெல்த்தி ஒயிட் பிளட் செல்ஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ சில நாட்கள்ல அவருடைய உடம்புல இருந்த கொஞ்ச நஞ்ச ஒயிட் செல்ஸும் சுத்தமா அழிக்கப்படுது. இப்போ ஒரு சின்ன ஜலதோஷம் ஆவுச்சிக்கு வந்தா கூட அவர் இறந்து போயிருவாரு. ஆவுச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு 81வது நாள். டாக்டர் மாயக்காவ் ஆவுச்சியுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு, இனி ஹிசாசி ஆவுச்சி உயிர் பிழைக்க எந்த ஒரு சாத்தியமே இல்ல, இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனி ஆவுச்சியுடைய ஹார்ட் சப்போஸ் நின்னுச்சு அப்படின்னா நாங்க மறுபடியுமே அதை ரிவைவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆவுச்சியுடைய ஃபேமிலியுமே அதை ஏத்துக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. கரெக்டா 83வது நாள் ஆவுச்சியுடைய மனைவி மற்றும் மகன் கடைசி முறையா ஆவுச்சியுடைய முகத்தை பாக்குறாங்க. அன்னைக்கு நாள் அதே நாள் இரவு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி 83 நாள் கழிச்சு அந்த நாள் இரவு ஹிசாசி ஆவுச்சி தன்னுடைய உயிருக்கு போராடிய இந்த கொடுமையான போர்ல ஹிசாசியுடைய இதயம் நிக்குது. பல தாங்க முடியாத வழிகளுக்கு அப்புறமா ஹிசாசி ஆவுச்சி இறந்து போறாரு. அட்லீஸ்ட் இந்த வழிகள்ல இருந்தாவது அவருக்கு விடுதலை கிடைச்சது.
இன்டர்நெட்ல சில தியரிஸ் இருக்கு. டாக்டர்ஸ் ஹிசாசி ஔச்சிய வேணும் அப்படின்னே தான் இவ்வளவு நாட்கள் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஹிசாசி ஔச்சியோ தயவு செஞ்சு என்ன சாக விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் நிறைய பேர் இன்டர்நெட்ல அவங்களுடைய தியரி சொல்றாங்க. அதே போல ஹிசாசியுடைய போட்டோ தான் இது அப்படின்னு சில போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் பல ஆர்டிக்கல்ல இன்டர்நெட் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. நம்மளுடைய டெலகிராம்ல போட்டிருக்கிறது கூட ஒரு ரெஃபரன்ஸ் போட்டோ தான். உண்மை என்ன அப்படின்னா ஔச்சியுடைய ஃபேமிலி அவரை எந்த வகையிலையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டதாலதான் டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்சதா ட்ரை பண்ணிருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நார்மலான நாளா இருப்பதற்கும் அதுவே கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு கெட்ட நாளா மாறுவதற்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அறிவியல் எந்த அளவு நல்லது பண்ணுதோ அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட அப்படிங்கிறதுக்கும் மனிதனுடைய சக்திக்கு மேல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ரேடியேஷன் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கதிர்வீச்சு கண்ணுக்கு தெரியாத அந்த அரக்கனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ்ல மனித சக்திக்கு எட்டாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஹிசாசி ஔச்சியுடைய இந்த நிலைமையை பத்தி அவர் அனுபவிச்ச இந்த வழிகளை பத்தி மேலும் இந்த ரேடியேஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொன்ன அந்த ஆடியோ புக்க குக்கி எஃப்எம்ல கேளுங்க. T5T50 அப்படிங்கிற நம்மளுடைய ஆஃபர் கோட யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. பை.